ஃபன் பண்றோம் வ்ளாக்ஸ் பவர்டு பை ரோஷன் பேக்ஸ். நம்ம பர்சனாலிட்டிக்கு பேக்ஸ் ரொம்பவே முக்கியம். அந்த பேக்ஸ் எங்க வாங்குறோன்றது அதை விட முக்கியம். ரோஷன் பேக்ஸ்ல நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. நான் இந்த குடிச்ச 5 ஹேண்ட் பேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நீங்களும் உங்களுக்கு குடிச்ச ஹேண்ட் பேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா உடனே ரோஷன் பேக்ஸுக்கு போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நாங்கள் எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேட்வே ஆஃப் இந்தியா ரொம்ப ரொம்ப பக்கத்தில். நீங்க இப்படி திரும்பி பாத்தீங்கன்னா அதான் கேட்வே ஆஃப் இந்தியா. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா தாஜ். இந்த டெல்லி தர்பாரோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா முகல் காலத்துல இருந்ததுல ராஜாக்கள் அவங்க இருந்தாங்களா அந்த மாதிரி ஒரு அட்டையர் தான் இதோட அட்டையர். அதான் ரைத்தாலாம் ஃப்ரீ. இங்க ரைத்தாலாம் காசு ரைத்தா 100 ரூபா நல்லா வந்திருக்கு. இதுல வந்து இந்த இதுல குத்தி வச்சிருப்பாங்க. யாரு தோக்குறாங்களோ அவங்க இவங்களுக்கு வாங்கி தரணும். ஓகே சரி விட எல்லாரும் ஆபீஸ் கஷ்டம் எடு எவ்வளோ நேரம் விட்டுனா நோண்டிக்கிட்டு இருக்கேன் டிரைவிங் லைசன்ஸ். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாபா. இது வந்து எங்கே இருக்குன்னா மும்பையில் கேட்வே ஆஃப் இந்தியா. அதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில். நீங்கள் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா அதான் கேட்வே ஆஃப் இந்தியா. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா தாஜ். ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா காலைல இப்போ டைம் என்ன அப்படின்னா 8:15. ஸோ 8:15 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் 8:15 போது நின்றுங்கிறோமா. ஸோ இங்கே வந்து காலைல இது என்ன பறவைன்னு தெரில. நாங்கள் அதுக்குள்ளே கேட்டு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வைக்கிறோம். சீகள்ன்ற பறவை தான் அது. அதுக்கு வந்து காலைல எல்லாருமே வந்து ஃபுட்டு கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மூதேவி உழைச்செல்லாம் சம்பாதிக்காதுன்னு நினைக்கிறேன். இப்படி பொறுக்கி தான் சம்பாதிக்குது. ஆமா அதுங்களை காலைல வந்து இங்க வேலை வேலைக்குதான் இதுங்களை வந்து ஃபுல் சோம்பேறியா வளர்த்துட்டானுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் காலைல சோறை போட்டுறாங்க, மதியான சோறு, வரவும் பூரா சோறு போட்டு அது பாரு வேலை வேலை விட்டு சரி ஓகே கொலாபா வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா போய் டீ குடிக்க போறோம். காம் லெட்ஸ் கோ ஃபார் த டீ. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி தர்பார் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கோம். கொலாபால இது ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். ஸோ காலைல நாங்கள் வந்து ரூமு செக்இன் பண்ணுறதுக்கு ஆயிடுச்சு, ஒரு 8:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் காலைல எதுவும் சாப்பிடல. காலைல சாப்பிட்லான்ட்டு வெளில போனோம். டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டோம். வடப்பாவ். ஆமாம் நம்ம ஊர் பர்கரே கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி கொடுத்தாங்க. அது பேர் வடப்பாவ். பண்ணுக்குள்ளே போண்டா வச்சு கொடுத்தா வடப்பாவ். பண்ணுக்குள்ளே வந்து மசாலா போண்டா வச்சு கொடுத்தாங்க. அந்த மாதிரினே தனியாக போண்டா கேட்டோம் தரமாட்டோம். பண்ணுக்குள்ளே வச்சு தான் இருக்கோம். போண்டா மட்டும் தனியாக கேட்டோம்ப்பா தரமாட்டேன், அதை பண்ணுக்குள்ளே வச்சு தரேன், நீ வேணா பிரித்து தனியாக தருங்க அப்படின்னு. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிருக்கும். என்னங்க மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுமா? கடிச்சு பார் புளிக்கும். நக்காதா? எங்க நக்கி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி வெளி மொழி தெரியாத இடத்துக்குலாம் வந்தா ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்குள்ளேயே இருக்கிற எல்லா எனர்ஜியும் போயிடும். எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா தெரியலையா எனக்கு தெரியல, ஆனால் அளவுறையாக புரியுது. ஆனால் வேணும்னே இந்தியில் பேசுகிறாங்க. 1, 2, 1 பிரியாணி அப்படின்னா இப்படிங்கிறான். ஏக்கு ஏக்கு ஏக்குன்றான். ஏக்கலடா 1, 1 அப்படின்னா புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. நாங்களும் ஒரு முடிவு பண்ணுறோம், வேணும்னே வேணும்னே நாங்கள் தமிழ் பேசுவோம். அட்ரா. ஸோ இந்த டெல்லி தர்பாரில் வந்து எது ரொம்ப ஃபேமஸ்னா இந்த எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த மும்பை ஸ்பெஷல் பிரியாணி. இந்த டெல்லி தர்பாரோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா முகல் காலத்தில் இருந்ததுல ராஜாக்கள் அவங்க இருந்தாங்களா அந்த மாதிரி ஒரு அட்டையர் தான் இதோட அட்டையர். ஆனால் இது எங்கே இருக்குன்னா கீழே போட்டிருக்கு. அதை இந்த நாய் படிச்சிருக்கு. மேலே போட்டிருந்தது இந்த நாய் படிச்சிருக்கு. அவ்வளோதான். இப்படி சாமத்தியமா தொழில கற்றுக்கிட்டு சைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒன்று படிச்சுட்டேன். இது எத்தனை வருஷமாக நடத்திட்டு இருக்காங்கன்னா 1973 நடத்திட்டு இருக்காங்க. வாவ். இந்த கொலாபால இந்த ஹோட்டல் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. ஆனால் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் பசிக்குது. நக்கு செத்த பயல வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. பேச முடியாது. பிரியாணி மேலே மசாலா இருக்கு.
மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஆமா சிம்பிளா போட்டா இது ஏன் இப்போ என்ன பண்ண முதல்ல மேல் சொத்தை எல்லாத்தையும் வச்சிருங்க. எடுத்துட்டு இந்தியர்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி சொல்லிட்டியா கார்லிக் நான் வந்துச்சு அதுக்கு கிரேவி ஒன்று சொன்னேன் பட்டர் மசாலா சொன்னேன் முதல்ல முகிலா நம்ம காலைல சாப்பிட்ட சட்னி ஒரே ஒரு சீக்கிரம் நல்லா வந்திருக்கு. இதில் வந்து இந்த இதில் குத்தி வச்சுருப்பாங்க ரொம்ப காரமாலாம் இல்லை கரெக்டாக கட்லெட் மாதிரி இருக்குண்ண இது நல்லா வந்திருக்கு. நோ ஃபேட். எவ்வளோச்சு சார் பில்லு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆ நம்ம என்னென்ன சாப்பிட்டோன்னு ஞாபகம் இருக்குல்ல உனக்கு ஞாபகம் இருக்கு இருக்கு மட்டன் பிரியாணி வெஜ் பிரியாணி அதை கேட்கலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லு. யார் ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வச்சுக்கோங்க. ஓகே ஆனால் நான் மெனு கார்டில் ரேட்டு பார்க்கல அதனால் மெனு கார்டில் ரேட் பார்க்கல நான் மெனு கார்டே பார்க்கல நீ சோத்தையே பார்க்கலையே எல்லாரையும் சுற்றிக்கோங்க பார்க்கல. ஓகே சென்னை கணக்கு வேணுமா மும்பை கணக்கு வேணுமா இவன் கணக்கிலே வேணுமா இவன் இந்த கேமில் வேண்டாம். ஓகே ஓகே யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் ஒரு ஒரு பிரியாணி பிரியாணி வெஜ் பிரியாணி கூட இவ்வளோ யோசிச்சதில்லை 400-500 பிரியாணி ஒரு 350 ரூபா வச்சு ஒரு 1800 சம்திங் 1800 சம்திங் இல்லை 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 லாக் பண்ணுறீங்களா சத்தியம் பண்ணிடுங்க சத்தியம் பண்ணுங்க. ஓகே 2025 குறிப்பிட்டு இந்த மாதிரி சொன்னா நம்ம 2500 வராதுங்க. இது சொல்லுங்க ரைத்தாக்கெல்லாம் காசா? ஆமாம் ரைத்தாக்கெல்லாம் 2250 2250 யாரு தோக்குறாங்களோ அவங்க இவங்களுக்கு வாங்கி தரணும். ஓகே சரி விடுங்க எல்லாம் நம்ம ஆஃபீஸ் காசு தான். எடு எவ்வளோ நேரம் விட்டுருந்தா நோண்டிக்கிட்டு இருக்கேன் நான் பில்லிங் கேம் ஒன்று விளாண்டோம் இல்லையா அந்த பில்லிங் கேம்ல இருந்து தோத்தது யாரு அப்படின்னு பார்த்தா இவன்தான். நாங்கெல்லாம் கொஞ்சமாவது பக்கத்தில் இருந்தோம் அதனால உனக்கு தண்டனையும் வந்து கொஞ்சம் இதாகிற மாதிரி ஆ பெனால்ட்டியே கொஞ்சம் நீயே என்ஜாய் பண்ணுற மாதிரி நீயே டேஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பெனால்ட்டி அவனை மாற்றினா என் பம்பர் கட்ட மண்டையா உன்னை வந்து ஒரு டிராகனாகவே நாங்கள் மாற்ற போகிறோம் எதை பண்ணல அந்த அதை நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் நீ ஊ நீனா அவன் வாயிலே நெருப்போம் நெருப்போறோம் நீ கொஞ்சமேல ஒரு உனக்கான ஃபயர் பான் ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்படியே மும்பைக்கார மாதிரி இருக்காமா மும்பை அடுத்தடா மஜா ஆ மஜா ஆ